வணக்கம் நண்பர்களே. ஆழ்மனதின் அபார சக்தியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது தண்ணீரை பயன்படுத்தி எப்படி நமக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து ஈர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஏன்னா தண்ணிக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி அந்த தண்ணீரை வந்து திட்டும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அப்போ தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அப்போது இந்த தண்ணீரோட ஞாபக சக்தியை பயன்படுத்தி நம்ம லைஃபுக்கு வேணுங்கிறத வந்து எப்படி ஈர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முறை நம்ம தண்ணி குடிக்கும் போதும் அந்த தண்ணி கிளாஸை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துகிட்ட மாதிரி உருவகப்படுத்தி, எனக்கு வந்து பணம் கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு வந்து சுகமான வாழ்வு கொடுத்ததுக்கு நன்றி, என்னோட வீட்டில் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன், இந்த வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வந்து ஆசீர்வதித்து அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய உடலிலே வந்து சில மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்போ மாற்றம் ஏற்பட என்னாகும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக மாறும். அப்போ இந்த அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இந்த உலகம் வந்து 70% தண்ணியில் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலையும் வந்து 70% வந்து ரத்தம் தான் இருக்கு. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய 90% வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். அப்போது அந்த தண்ணீர்களுடைய ஞாபக சக்தி நம்மளுடைய அணுக்களிலே கலந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணியை நம்ம வந்து குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அந்த தண்ணியில் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த தண்ணியை குடிச்சோமோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான், செஞ்சு பாருங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.